ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா மஞ்சள் செடி பார்த்தீங்களா எவ்வளோ குத்துச்செடி மாரி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தட்ப வெப்பநிலை, கால சூழ்நிலை எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லா செடி காய்கறி செடிங்க, கொடி வகைங்க, கீரை வகைங்க எல்லாமே நம்ம விதைக்கலாம். அதுக்கு தான் ஆடி மாதம் வந்து காய்கறிகள் விதைகள் வந்து புது விதைப்பாங்க. நீங்களே எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா ஆடிப்பட்ட விதைக்க? பாருங்கள், புதுசாக விதைக்கிறவங்க வந்து எதுவுமே இல்லையே நான் எப்படி விதைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்குவோம். அந்த 2 லிட்டர் கேனில் வந்து நம்ம பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் மண் எதாக இருந்தால் அதில் அள்ளி கொட்டி மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி இது மாதிரிலாம் அந்த 2 லிட்டர் கேன்லேயே நம்ம வளர்த்தலாம். ஓரளவுக்கு ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வளர்க்க வளர்க்க தான் நம்மளுக்கு வந்து அதனுடைய எப்படி வளர்க்கணுங்கிறது நம்மளுக்கு புரியும். யார் என்ன எது சொன்னாலுமே நம்மளுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது. அனுபவம் வரக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து எப்படி வளர்க்கணும், ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் நமக்கு தோணும். தயவுசெய்து எல்லாருமே ஆர்கானிக் முறையில் ஒவ்வொரு செடியாவது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு 2-2 செடி வச்சாவே ஒரு ஃபேமிலிக்கு போதும். அந்த மாதிரி வச்சு பாருங்கள், ஆர்கானிக்காக சாப்பிட்டு பழகுங்க. எல்லாமே வந்து இப்போ எல்லாம் மருந்தாகவே வருது. எல்லாமே ஒவ்வொரு கீரையில் கூட கீரை நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் வந்து கடையில் வாங்குகிற கீரை எல்லாமே மருந்து அடிக்காத எதுவுமே வரல. நம்ம மருந்து அடிக்காத நாம்ளா இயற்கையாக நம்மளே தயாரித்து நாம்ளே சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள் புறா உட்காந்துருக்காங்க. தயவுசெய்து பூச்செடியிலேருந்து எல்லாமே இந்தமாரி குட்டி குட்டி பூச்செடியெல்லாம் பார்க்கக்குள்ள அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க மனசுக்கு. நம்ம வீட்டு சாமிக்கு நாம்ளே செடி வளர்த்து பூ வளர்த்து அதை பிச்சு வைக்கும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம். பார்க்கக்குள்ளே சாமி ஃபோட்டோவே நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் சந்தோஷம் கிடைக்கிது, நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கிது. அதனால் எல்லார் வீட்லேயும் வந்து தயவுசெய்து ஒரு சின்ன சின்ன செடியாவது வளங்க. நன்றி, வணக்கம்.